ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க ஹலோ வனிதா மேடம்ங்களா? நீங்க? யாரு? மேடம், நான் யூடியூப் சேனல்ல இருந்து யூசப் பேசுறேன். யூடியூப் சேனல்ல இருந்து? என்ன புரியல, எந்த யூடியூப் சேனல்? இல்ல மேடம், ஆக்சுவலா யூடியூப் சேனல்ல நம்ம தான் கோஆர்டினேட்டர். ஆக்சுவலா எல்லா சேனலுக்கும் நம்ம தான் ப்ராஜெக்ட்ல வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா சேனலுக்கும் நீங்க தான் அசெம்பிள் பண்றீங்க? ஆமா மேடம், நம்ம கிட்ட ஒரு செட் ஆஃப் சேனல் இருக்கு மேடம். ஆக்சுவலா ஒரு 13 சேனல் இருக்கு. ஓகே, அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனல் ஒன்னு ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் மேடம், புதுசா யூடியூப் சேனல். ஓகே, பசங்க ஒரு 7 பேர் இருக்கானுங்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாம ஈமு கோழி மேய்க்கிறானுங்க. ஓகே, அதான் அவனுக்கு வச்சு என்ன பண்றதுன்னா என்ன பண்றதுன்னு ஐடியா இல்ல. அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான பசங்க. நான் தான் சொன்னேன், வாங்கடா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், வச்சு ஏதாவது காசு சம்பாரிச்சு உங்க லைஃப் செட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி, அதான் வந்து என்னென்ன கண்டென்ட் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி பசங்க சொன்னாங்க. இல்லைண்ணே, இது மாதிரி கருத்தா போடலாம், அதான் நல்லா இருக்கும். டேய், கருத்தா போட்டா வேலைக்காவது, கருத்து போட்டா யாரு பாக்குறா? வாழ்க்கையை வெறுத்து யாராவது சொன்னாதான் மக்கள் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அது இல்லாம நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, சப்ஸ்கிரைபர் சத்தியமூர்த்தின்னு சொல்லிட்டு. சரி, அவர் என்ன சொன்னாரு, அவர் தான் எல்லா சேனலுக்கும் வந்து சப்ஸ்கிரைபர் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு. அவர் சொன்னாப்ல இது மாதிரி வந்து எதுக்குடா போயிட்டு கஷ்டப்படுறீங்க, நீங்க வந்து கஷ்டப்பட்டு கண்டென்ட் பண்ணி வீடியோ போடுறதுக்கு இவங்க வனிதா அவங்கள வச்சு வீடியோ போடுங்க, அதுவே ஒரு கண்டென்ட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அவர்கள் செய்த காரியத்தை பாருங்கள்னு போறான். உள்ள போய் பார்த்தா நீங்க மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்ணாடி முன்னாடி, முக்கவாசி அப்படிதான் இருக்கு. ஆமா மேடம், அந்த டைட்டில போட்டே வந்து டைட்டில் பார்க்க பக்கத்துல 2 BHK அபார்ட்மெண்ட் வாங்கிட்டான் மேடம். இல்ல, எனக்கு ஒண்ணும் புரியல ஆக்சுவலா, எப்படி நீங்க யாரா இருந்தாலும் தைரியமா பேசுறீங்க அது எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஏன்னா உங்ககிட்ட வாட்ஸ்அப்ல வந்து பேசினாலும் வாயை கேக்குறீங்க, இன்ஸ்டாகிராம்ல வந்து பேசினாலும் இடுப்பு உடைக்கிறீங்க, யூடியூப்ல வந்து பேசினாலும் யூஸ்லெஸ் ஆகுறீங்க. அப்போ உங்கள்ட்ட தான் அங்க கேள்வி கேட்கணும்னா எங்க வந்து கேக்குறது சொல்லுங்களேன். போன் பண்ணி தான் பேசுறீங்களே, என்ன பதில் யாரும் பேச முடியாது பாருங்களேன். அதாவது நீங்க பேசுறதோட உங்களை பத்தி தான் மக்கள் ஃபுல்லா பேசுறாங்க. நீங்க வீடியோல வந்து ஒரு 5 வார்த்தை பேசுறீங்கன்னா மக்கள் உங்களை பத்தி அதிகமா பேசுறாங்க. எனக்கு ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்லியா கேட்கலாம், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. இல்ல மேடம், ஆக்சுவலா எப்படி மேடம் யாரா இருந்தாலும் நீங்க தைரியமா பேசுறீங்க, எனக்கு ஒண்ணு புரியல, எப்படி அந்த கச்சை எங்க வந்தது ஆக்சுவலா? தெரியலங்க, வாழ்க்கையில கடந்து வந்த பாதைதான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம வந்து கடந்து வந்த பாதையில நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம், சந்திச்சிருக்கோம். சோ முதல்ல கண்டிப்பா வந்து யாரா இருந்தாலும் அந்த தைரியம் வராதுதான். யார் மேடம்? இல்ல மேடம், ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் யோசிச்ச பசங்க சொல்லிட்டு இருந்தானுங்க, வனிதா மேடம் எதிர்த்து பேசுறது ஒண்ணுதான், நெருப்புல உட்காந்து நேத்திரம் காய்ச்சி சாப்பிடறது ஒண்ணுதான், அந்த அளவுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க. மேடம் எப்படி மேடம் ஹேண்டில் பண்றீங்க ஆக்சுவலா? ஏன்னா ஆடிக்கார கூட மெயின்டைன் பண்றது ஈஸி, ஆனா நீங்க வந்து எப்படி இல்ல எல்லா பிரச்சனையும் மெயின்டைன் பண்றீங்க? எனக்கு வந்து ஒரே ஒரு நம்பிக்கை தான், நம்ம எந்த தவறும் தெரிஞ்சு நம்ம யாருக்கும் செய்யலன்னா கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி, என் மனசாட்சி மேல எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. அது ரெண்டு மட்டும்தான் நான் நம்புறேன். சோ நான் டைரக்டா யாருக்குமே வந்து பழி வாங்கணும்ன்ற எண்ணம் எனக்கு கிடையாது இது வரைக்கும். சட்டப்படி அவங்க தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நியாயமான செயல். அது வந்து வேற வழியே இல்லைன்னா அந்த லெவலுக்கு நான் கண்டிப்பா போவேன். பட் அதை மீறி ஒரு விஷயம் வந்து நான் நம்புறது, கடவுள்னு ஒருத்தர் கண்டிப்பா இருக்காரு. அவர் யாருக்கு எப்போ எங்க கொடுக்கணும்ன்றது அவருக்கு தெரியும். அதாவது உங்ககிட்ட நான் ஒரு கன்ஃபியூஷனா பேசினா கூட நீங்க கன்க்ளூஷனா பேசுறீங்க பாத்தீங்களா? அதுதான் எப்படி எனக்கு அதுவும் புரியல ஆக்சுவலா. இல்ல மேடம், அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை நன்றின்னு சொன்னா கூட அதை அச்சு பூச்சி நோய் என்ட்ரிக்கு தள்ளிடுறீங்களே, என்ன மேடம் எப்படி எப்படி நீங்க எல்லாரையும் வந்து வைக்கலாம்? இப்ப உண்மையா சொல்லா இருக்கிற எல்லா யூடியூப் சேனல் தான் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க நான் பாக்குறேன். வருமானத்துக்கே வந்து
என்னதான் பேசுறத கேட்டு பல பேர் கேர் ஆயிடுறாங்க, அந்த அளவுக்கு அச்சு நோக்கி பேசிட்டு போயிருங்க மேடம். எனக்கு நம்ம எனக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை மேடம், நீங்க தான் சால்வ் பண்ணும், ஏன்னா எல்லாத்தையும் நீங்க பட்டு பண்ணி சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தா கூட எக்ஸல் சைஸ் பிரச்சனையா கூட எலிபுலிக சைஸ் ஆக்கி முடிச்சிருங்க. அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை மேடம், நீங்க தான் சால்வ் பண்ணி உண்ணும். என்ன மாதிரி பிரச்சனைமா? என்ன பிரச்சனைனா எங்க ஹவுஸ் ஓனர் வந்து ஈபி பில் அதிகமா கேக்குறாரு மேடம். அது ஹவுஸ் ஓனர் இல்ல, ஈபி டிபார்ட்மெண்ட் மேல பிரச்சனை. இன்ஃபேக்ட் அப்படி ஒரு பிரச்சனை என்ன, தமிழ்நாடு மக்களோட நான் சேரலாம் இருக்கேன், ஏன்னா அதே பிரச்சனையில தான் நானும் இருக்கேன். பாத்தீங்களா மேடம், நான் ஒரு அப்பா மேடம். ஈபி பில் வந்து அநியாயத்துக்கு வருது எல்லாருக்குமே, அதுல நானும் ஒரு விக்டிம் தான். இன்ஃபேக்ட் எனக்கு மாசம் மாசம் 5000 ரூபாய் தான் வந்துட்டு இருந்தது இத்தனை மாசம். பட் கரெக்டா இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகி இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து போன மாசம் கட்டின பில்லே தான் நம்ம இந்த மாசம் கட்டுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பில் வருதோ இல்லையோ நீங்க சேம் அமௌண்ட் பே பண்ணிடுங்கன்றதுதான் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு வந்த தகவல். நான் நியூஸ்லயும் பார்த்தேன். நிச்சயமா மேடம், எனக்கு 5 மடங்கு5 மடங்கு வந்திருக்கு. நிச்சயமா சொல்றதெல்லாம் கரெக்ட். நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டே கேக்குறேன். நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டேன் தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லியே எல்லாமே கேக்குறீங்க. இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன், இல்ல இந்த எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணீங்களா? இந்த கேள்விக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க நம்ம பாப்போம் மேடம். மத்தவங்க கேக்குறாங்க உங்களை பார்த்து, எதுக்கு வேலை இல்லாத நேரத்துல வந்து உங்க அந்த நீங்க மேக்கப் போடுறது, நான் இங்க இருக்கிறேன் அங்க இருக்கிறேன் அதெல்லாம் எடுத்து நீங்க எதுக்கு எதுக்கு எடுத்து நீங்க வந்து யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்ப? எனக்கு மட்டும் நேரில் பாருங்க.